Remo International Flight College, BBA Airline Management, BSc Aviation, BSc Aircraft Maintenance Science. Contact 7768800900. Remo International Flight College. குட்டி ஸ்டோரி கவிதை காமெடின்னு பல கண்டென்ட்ல கில் அடியானீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. இந்தியா கிளட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹோப்ஃபுல்லி எல்லாம் சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆயி எல்லாருக்கும் நான் பே ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வேர் அ மாஸ்க், சானிடைஸ் எல்லாம் தான் definite and vaccinate பண்ணுங்க. definite அது work பண்ணும். இங்க UK ல அதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேலை செய்து. சோ நீங்களும் பண்ணுங்க. and hopefully சீக்கிரமா நாங்க எல்லாரும் மீட் பண்ணலாம். இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. காதல் யானை அந்த ரெமோ பாட்டு நான் பாடி இருந்தேன். அதுக்கு வந்து கிட்டா புகழண்ணாதான் பண்ணியிருந்தேன். புகழண்ணா சரத்தை நான் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் வைரலா இருந்துச்சு. சோ ஃபனி. நான் பாடுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன். அவங்க பண்ண காமெடிக்கு அப்புறம் நான் வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அப்படியே சும்மா போய் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி ஃபீலிங் தான் அவங்க கொடுத்தாங்க. சிவாங்கி தங்கச்சிதான் வந்து எல்லாரும் நர்வஸா இருக்கிறப்போ சிவாங்கி தான் ரொம்ப ரொம்ப குளுகுளுன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா துரு துருன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாங் வந்து என் தங்கச்சி பாடின பாட்டு அஸ்கு மாறோ. அஸ்கு மாறோ, அஸ்கு மாறோ, ஆல பார்த்த பக்க ஜீரோ, பல்பு நிறைய வாங்கிட்டானோ, கரண்ட் பில்ல கட்டிட்டாரு. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரா சொல்லுவேன், நீங்க டக்கு டக்குன்னு பாட்டு எடுக்கணும். ஓகே, ட்ரை பண்றேன். ஏஹா ரஹமான். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு எத்தனை பாட்டு இருக்கு. காதல் அனுப்பாட்டம் தாங்க தள்ளாட்டாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. எக்ஸ்மச்சி வாய்மச்சி எஃப்எம்மச்சி இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில் உனக்கு கவலை எதுக்கு லாலிவா. புது இளமை இருக்கும், வயது இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு ஜாலிபா. இந்தியா லிஸ்னர்கள் அனைவருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ சுபாஷ். இப்ப நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, இந்த சவுத் இந்தியன் ஷகீரா, சூப்பர் சிங்கர் புண்ணியா தான் நம்ம கூட இருக்காங்க. ஏ நீங்க தாங்க, நீங்க தாங்க. ஓ ஓகே, வணக்கம். ஏய், நான் கேள்விப்பட்டதே இல்ல. தேங்க்ஸ். ஆமா, எல்லாமே இந்த பாப் சிங்கிங்கா இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் இந்த பாப் சிங்கர் ஷகீரா அப்படியே உங்க கூட மென்ஷன் பண்ணிட்டேன். எஸ். எங்க இருக்கீங்க, எந்த கண்ட்ரில இருக்கீங்க? எந்த கண்ட்ரிலனா மறுபடியும் லண்டன் யூகேக்கு. ஆக்சுவலி நான் 2019 சூப்பர் சிங்கர் முடிஞ்ச உடனே நான் திருப்பி வந்துட்டேன் பர்சனல் ரீசன்ஸால. அண்ட் தென் இந்த பேண்டமிக்னால நாங்களும் லாக்டவுன்ல இருந்து இன்னும் நாங்க லாக்டவுன்ல தான் இருக்கோம். இப்ப அடுத்த வாரம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஈஸ் பண்ண போறாங்க. சோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஓகே இருக்கும்னு நான் ஹோப் பண்றேன். யூகேல கொரோனா எப்படி இருக்கு தாக்கம்? யூகேல சோ நமக்கு செகண்ட் வேவ் டச்வுட் இப்பதான் முடிஞ்சிச்சு. வேக்சின் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கேசஸும் கொஞ்சம் ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு. ஹோப்ஃபுல்லி சம்மருக்கு இடையில எல்லாம் ஓகேயா இருக்கும்னு நான் ஹோப் பண்றேன். ஸோ அங்கதான் நீங்க சேஃபா இருங்க, எல்லாரும் சேஃபா இருக்கும்னு தான் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஷோ ஆரம்பிச்சு ஓபனிங்ல நீங்க ஒரு சாங் பாடினீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு என்தூசியாஸ்டிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர். என்ன பாட்டு சொல்லுங்க? என்ன பாட்டா? உங்களுக்கு தெரியாத பாட்டா? எந்த பாட்டு கொடுத்தாலும் அப்படியே வெஸ்டர்ன்ல கலக்குறீங்க. இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. பூஜியம் ஒன்றோடு, பூவாசம் இன்றோடு, விண்மீன்கள் விண்ணோடு, விண்ணல்கள் கண்ணோடு, கூகுள்கள் காணாத தேடல்கள் என்னோடு, காலங்கள் காண காதல் பெண் பூவே உன்னோடு. சொல்லட்டா, I am a super girl, உன் காது rapper girl. கிரேட் கிரேட். ஆக்சுவலா எக்ஸலண்டா பாடினீங்க. நீங்க பாடும்போது நான் என்னோட
இமேஜ் பார்க்காம நான் பாட்டு ரொம்ப கேவலமா ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டேன். இல்ல நான் பாத்துட்டேன், நீங்க பண்ற மூஸ பார்த்து தான் நானும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணலாம்னு நான் யோசிச்சேன். சென்னையில யாரு மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, பாலா வந்து உங்களை மிஸ் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை ப்ரொபோஸ் எல்லாம் குடுத்தாரு இல்லையா, இப்ப வந்து ரித்திகா பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். சோ உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணலப்பா, பாலா எல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ் பண்ணல. என் சீசன்ல என்ன என்ன ப்ரொபோஸ் பண்ணா அடுத்த சீசன் இன்னொருத்திய பார்த்து ப்ரொபோஸ் பண்றான். ஆக்சுவலி நான் தான் கேட்கணும் என்ன இது. என்ஜாய் பண்ணட்டும், என்ஜாய் பண்ணட்டும். அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரித்திகாட்டெல்லாம் பண்றான் வேற போனது. அதுக்கு முந்தின குக்கு குமார் சீசன்ல ரம்யா பாண்டிக்கு டைம் பண்ணார். சோ அவர் கண்டினியூ பண்ணட்டும். குக்கு கோமாளி கண்டஸ்டன்ட் கூட எல்லாம் டச் வச்சீங்களா, அதெல்லாம் பாப்பீங்களா? நான் டெஃபினெட்லி பார்த்துருப்பேன். எனக்கு வந்து லைக் நான் வந்து ஹாட்ஸ்டார்ல தான் நான் கேட்ச் அப் பண்றது. ஸோ ஹாட்ஸ்டார்ல கேட்ச் அப் பண்றது அஃப்கோர்ஸ் நான் இப்போ நடக்கிற சூப்பர் சிங்கரை நான் பார்ப்பேன். குக் வித் கோமாளியில ஒவ்வொரு எபிசோடும் நான் பார்க்கல, பட் டெஃபினெட்லி பார்த்துருக்கிறேன். அண்ட் ரொம்ப 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 அதெல்லாம் சொல்றாங்க தான் ஸ்ட்ரெஸ் பாஸ்டர், உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் தான். ரொம்ப ரொம்ப சிரிப்பு வரும். இப்போ இருக்கிற ரொம்ப சீரியஸான டைம்ல வந்து நமக்கு ஒரு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா ஒரு 1 hour அந்த மாதிரி பார்க்கணும்னா அந்த ஷோ டெஃபினட்டா இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் விஜய் டிவில எல்லாம் யாரை சொல்லுவீங்க? குக் வித் கோமாளியில என் ஃபேவரட் வந்து புகழ் அண்ணா தான். அவர் என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு வரும், சிரிப்பு வரும். அண்ட் என் சீசன்ல ஒரு வாட்டி லைக் விஜய் காமெடி ஸ்டார்ஸ் கேபிஒய் ஸ்டார்ஸோட ஒரு எபிசோட் நாங்க பண்ணியிருந்தோம். நான் வந்து காதல் யானை அந்த ரெமோ பாட்டு நான் பாடியிருந்தேன். அதுக்கு வந்து ஸ்கிட்டா புகழ் அண்ணா தான் பண்ணியிருந்தார். புகழான் சரத்தை நான் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் வைரலா இருந்துச்சு. சோ ஃபனி. நான் பாடுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ டென்ஷன்ல இருந்தேன், அவங்க பண்ண காமெடிக்கு அப்புறம் நான் வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கே அப்படியே சும்மா போய் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி ஃபீலிங் தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் குக் வித் கோமாளியே வந்துச்சு. ஸோ அதில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ட்ரூலி அவர் வந்து மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், அது ஒரு வரம். அவருடைய சிஸ்டர் சிவாங்கி பத்தி சொல்லுங்க. சிவாங்கி தங்கச்சி தான் டெஃபினட்டா. ஷீஸ் அவர் டெஃபினட்டா ஒரு தங்கச்சி தான். எல்லாரும் வந்து அந்த நாங்கள் சீசன் 7 பண்றப்போ வந்து எவ்ரி ஒன் வந்து ரொம்ப ரொம்ப நர்வஸா இருந்தாங்க. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நாங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷூட்ல இருந்து எல்லாரும் நர்வஸாக இருக்கிறப்போ ஷிவாங்கி தான் ரொம்ப ரொம்ப குழுகுழுன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக துரு துருன்னு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் எல்லாரும் யோசித்தோம், மற்ற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் யோசித்தோம், ஏ என்ன இப்போ காம்படிஷன் கண்டெஸ்ட் லைக் எல்லாரும் வந்து காம்படிட்டிவாக இருப்பாங்கன்னு யோசிச்சோம், இவனும் இப்படி ஜாலியாக இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க தான் லைக் ஆக்சுவலி இந்த இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் ஈஸ் பண்ணி எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பண்ண வச்சது வந்து ஷிவாங்கி தான். அண்ட் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான சிங்கர், பயங்கரமான சிங்கர். அவன் ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட்லயே ஆல்ரெடி பயங்கரமா இருந்தாங்க. பட் தென் பை த டைம் பை தி எண்ட் ஆஃப் த காம்படிஷன்ல இன்னும் வேற லெவலா வந்துட்டாங்க. அண்ட் ஐம் சோ ப்ரவுட் ஆஃப் ஹர், ஐம் சோ ப்ரவுட் ஆஃப் ஹர். அண்ட் இப்போ வந்து அவங்க குக் வித் கோமாளியில வந்த அந்த ஃபேமால இன்னும் வேற வேற ஹைட்ஸ் இப்போ படம்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. ஐம் ஜஸ்ட் சோ ஹாப்பி ஃபார் ஷி ஹேஸ் அ டேலண்ட் அண்ட் அது வந்து மக்களுக்கு அது தெரிஞ்சிச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ இப்போ சூப்பர் சிங்கர்ல பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் எங்களுக்காக ஒரு வாட்டி, உங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு வாட்டி. மன்மதராசா அண்ட் தி அதர் ஒன் வந்து காதல் யானை ரெமோ பாட்டு. ரெமோ பாட்டு இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற சாங் ஏதாவது ஒன்னு பாடுறீங்களா உங்க ஸ்டைலிங்?
ட்ரெண்டிங்ல இருக்க சாங்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாங் வந்து என் தங்கச்சி பாடின பாட்டு அஸ்குமாரோ வேற லெவலா இருக்கு. எக்ஸ்பிரஷன்ஸா ட்ரை பண்றேன். ஓகே சுத்தாத சுத்தாத ரீல் ரீல சுத்தாத இல்லாத பொல்லாத கதையெல்லாம் விடாத கொல்லாத கொல்லாத சீ போட்டு கொல்லாத கத்தாத கத்தாத என் காதல கத்தாத உன்னு போலாலுதான் நூறு பேரு நான் பார்த்தவு கொஞ்ச நீ வாய மூடு செல்லுதான் செல்லுதான் காய போடு என் கிட்டதான் செல்லாத்து அப்படி அப்படி நூலு விட்டு வந்து டெய்லி தான் முக்கியம் வாங்கிக்கிட்டு காரி துப்பினாலும் மூஞ்சு துடைச்சுக்கின்னு இது என்னடா பொழப்பு அஸ்கு மாறோ அஸ்கு மாறோ ஆல பார்த்த பக்க ஜீரோ பல்பு நிறைய வாங்கிட்டானோ கரண்ட் பில்ல கட்டிட்டாரோ அஸ்கு மாறோ அஸ்கு மாறோ ஆல பார்த்த பக்க ஜீரோ பல்பு நிறைய வாங்கிட்டாரோ கரண்ட் பில்ல கட்டிட்டாரோ என்ஜாமி. ஆ ஆமால அந்த பாட்டு சொல்ல தேவையில்லை, யாருக்கு என்ஜாய் என்ஜாமி ரொம்ப பிடிக்கும். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் இமேஜினேஷன்? அந்த என்ஜாமி சாங்ல நீங்க தான் அந்த லீட் கேரக்டரா பண்றீங்கன்னா எப்படி பண்ணிருக்கீங்க? அந்த அதே மாதிரி அந்த ரியாக்ஷன் எல்லாம் வச்சு ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க. குக்கு குக்கு தா 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 களவெட்டி குக்கு குக்கு பொந்துல யாரு மீன் கொத்தி குக்கு குக்கு தண்ணியிலோடும் தவளைக்கு குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முள்ள மலர் கொடி முத்தாரமே எங்கூரு எங்கூரு குத்தாலமே சுருக்கு பயமா வெத்தல முட்டையமா சுமந்த கயமா மத்தல முட்டையமா தாயம தாயமா என்ன பண்ண மாயமா வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கேளேண்டி கண்ணடிய காணாண்டி இந்தாடா பேராண்டி அண்ண கிளி அண்ண கிளி அறியாள மர கலவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கிற காணியெல்லாம் பாடி திரிஞ்சானே அதி குடி நாய் நரி பூனைக்கு தான் இந்த ஏரி கோணம் கூட சொந்தமடி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்பாயே அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மாயே அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி சாஞ்சி மரம் வளர்த்தே எனக்கு மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ தேங்க்ஃபுல்லி என் ஃபேமிலி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நான் டெஃபினட்டாக நான் கொடுத்து வச்சுருக்கணும். பட் யா ஸோ நான் இப்போ நான் மியூசிஷியன் தான் இப்போ கூப்பிடுவோம் நீங்கள். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட் போகலாம். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டராக சொல்லுவேன், நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்து எடுக்கணும். ஐயோ ஆ ஓகே ட்ரை பண்ணுறேன். ரெடியா போகலாமா? ஏஹா ரஹமான். ஐயோ ஐயோ தட்லாட்டம் தாங்க தள்ளாட்ட சாங்க உள்ளார வந்தாங்க பொல்லாத வேங்க திமராம வாங்க பல் பாயிடுவீங்க முற போடு நிப்பான முட்டாம போங்க எக்ஸ் மச்சி வாய் மச்சி எஃப்எம் மச்சி டியூன் பண்ண பேசும் பாரு ஒன்ன பற்றி நாளைய நூறு ஏற்காடு போய் சுற்றி போகும் தமிழ்நாடு இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதழில் உனக்கு கவலை எதுக்கு லாலிபார் புது இளமை இருக்கும் வயது இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு ஜாலிபார் எங்களுக்காக நீங்க ஒரே ஒரு டேர் பண்ணணும் என்னன்னா ஒரு பாட்டை வந்து
சோகமா பாடணும். ஓகே, என்ன பாட்டு? அங்க கூட இருக்கலாம். அப்ப என்ன பாட்டு, எதை பாட்டு, நீங்க தான் சொல்லணும். அத சொல்லுமா? ஆ இல்ல, ஆ இல்ல, அந்த பாட்டு சோகமா. அந்த பாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ல அந்த பாட்டை நீங்க பாடணும். ஐயோ, ஓகே சரி. I love, made in vanilla. I love, made in vanilla. இருக்க ஒரு ரசலில் என் வேகல் சிலிருக்க நீ எனில் மொட்கள் கொய்தாய். ஐயோ, இந்த பாட்டு வச்சு இப்படி பாட வச்சுட்டீங்களே. அவ இப்படி எல்லாம் பாடலான்றது உங்ககிட்டதான் கத்துக்கிட்டோம். ஓ, ஒப்ரா சிங்கிங் ப்ரோ. வேற லெவல் காணா. வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. இல்ல, அதனாலதான் இப்படி பாடுறேன். இல்லாட்டி என்னப்பா சத்தம் அங்க வந்துடும் எனக்கு. உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப மோஸ்ட் எமோஷனல் பார்ட்னா நீங்க எது சொல்லுவீங்க? மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் லைஃப்லனா? மறக்க முடியாத மொமெண்ட் கொஞ்சம் சோகமான விஷயம் தான். அது போன வருஷம் என் அம்மா ஷி பாஸ்ட் அவே கேன்சரால. ஸோ தட் வுட் பி த மோஸ்ட் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷமாக அவங்க கேன்சரில் அவங்க கேன்சர் இருந்துச்சு. ஸோ சூப்பர் சிங்கர் நடக்கிறப்போ அவங்க ஆக்சுவலி சீரியஸாக இருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல, ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு. ஸோ அந்த ஷோ ஒவ்வொரு வாரம் பண்ண எனக்கும் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு லண்டனில் தான் எனக்கு சூப்பர் சிங்கர் இருக்க விருப்பம் தான். ஆனால் அதை விட எனக்கு அம்மா தான் கூட முக்கியம். ஸோ நான் அடிக்கடி நான் அவங்ககிட்ட ஃபோனில் சொல்லுவேன், ப்ளீஸ் நான் வீட்டை வர்றேன், ப்ளீஸ் இது வேணாம், நமக்கு லைக் இருக்கிற கொஞ்சம் டைமில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. லைக் இல்லை வேணாம், நீ சூப்பர் சிங்கராக இருக்கணும், ஏன்னா நீ உன்னை டிவியில் பார்க்குறதா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த முழு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அது ஃபன்னாக இருக்குதோ அதே சேம் டைமில் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் அவங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியல இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. ஒருத்தருக்கும் தெரியல. அண்ட் நான் சொல்லவும் விரும்பல, ஏன்னா அந்த காம்படிஷனில் என்ன வந்து நான் என் பாட்டு என் டேலண்ட்டை வச்சு தான் ஐ வாண்டட் தெம் டு சி. அவங்க மட்டும் இல்லை, மக்கள் கூட ஐ வாண்ட் தெம் சி. என்னால் என் பாட்டை வச்சு, என் குரலை வச்சு, என் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவங்க வோட் பண்ணணும் இல்லையா. எனக்கு என் வாழ்க்கையில் என் பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். அண்ட் அதனால தான் நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ நிறைய பேர் அவங்க யோசித்தாங்க இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புண்ணியம் எங்கே போயிட்டாங்க. ஒல் எஸ், நான் திருப்பி நான் லண்டனுக்கு, ஏன்னா என் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதில் தான் நான் டைம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க தவறினதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் எல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்படியே சார், நீங்கள் ஒரு ஏஞ்சல்ங்க. உங்கள் மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இங்கே எல்லாருக்காகவும் நீங்கள் பாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் கிரேட் திங். அண்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன், நல்லா பாடினீங்க, கேட்க நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுவும் எனக்கு ரொம்ப சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நான் டெஃபினட்டாக சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இந்தியா கிளிட்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபன்னால ஜாலியான ஒரு இன்டர்வியூ வந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன், லாட் ஆஃப் ஃபன். பஸ்.
வணக்கம், மிக்க நன்றி. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில் அடியானீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளாட் காலேஜ், பிபிஏ ஏர்லைன் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன், பிஎஸ்சி ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ். கான்டாக்ட் 7768800900. ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளாட் காலேஜ்.